Susanna, the photographer, yeah. And Jayesh Lakshmanan, who were doing the photography, okay. And Vidya was doing the actual modeling itself, okay. And she also obviously did her own makeup and hair. I think from the feedback that we got, we were really, really happy the way it went. And, okay. You know, it was something that I'm quite happy to have worked with that team to create that. Indeed, from where you were before, எனக்கு யாரையுமே தெரியாது, எந்த கான்டாக்ட்டுமே இல்ல அப்படின்னு இருந்த நீங்க இப்போ வந்து within a very short period of time, I think nearly 2 years. Yes. Two years gap-ல வந்து it's actually a big jump for you. Yeah. So in the autumn and winter collection pictures பாக்குறதுக்கு எனக்கு இன்ட்ரஸ்டா இருக்கு. So உங்களுக்கு ஆசையா இருக்கும் அப்படினு நினைக்கிறேன். So குயிக்கா நாங்க ஒரு பிக்சர் கலெக்ஷன் பார்த்துட்டு வந்தறலாம். Was a beautiful collections of Mile Creations 2016's photo shoot. இப்போ எனக்கு no wonder ஏன் உங்களுடைய அந்த peak season வந்து அந்த 2016ல இருந்தது அப்படினு சொல்லி. One more thing I want to ask you. Do you create your own design இல்ல நீங்க இந்தியால போய் hand pick பண்ணி அந்த மாதிரி purchase பண்றதா?
அதை பற்றி சொல்லுங்க. ஷோ ஆக்சுவலி இனிஷியலி ஸ்டார்ட் பண்ணது வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆர்டிசன்ஸ் கூட வேலை செஞ்சு லைக் ஹேண்ட் பிக்ட் ஐட்டம்ஸ் வந்து கொண்டு வரது தான் மெயின் பார்ட் ஆஃப் த பிஸ்னஸ். வி ஆல்சோ ஸ்டார்டட் லைக் அ ஹெரிட்டேஜ் கலெக்ஷன் விச் வாஸ் ஆக்சுவலி கஸ்டமைசிங் அண்ட் டிசைனிங் அவர் ஓன் ஜூரி. ஸோ அந்த ஃபோட்டோஷூட்டில் பார்த்துருப்பீங்க இந்த ரெட் சாரி போட்டு ஒரு லுக். ஸோ அதில் வந்து யூஸ் பண்ண ஜுவல்லரி அந்த டிக்கா எல்லாம் வந்து யூனோ வி டிசைன்ட் இட் From scratch. Okay. Yes. And that's proved quite popular. So I think this year we'll look more into doing more customized jewelry as well. Very good. Please do. உங்கள் மாதிரி ஜுவல்லரி ப்ரொவைடர்ஸ் இருந்தால் அது எங்களுக்கும் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஓகே, தேங்க்யூ வெரி மச். நீங்கள் வந்து நிறைய மைல் கிரியேஷன் சம்மந்தமாக நிறைய இன்ஃபர்மேஷன் நாங்கள் ஷேர் பண்ணோம். அது மட்டும் இல்லை, நாங்கள் அக்கௌண்டன்சி பற்றி ஜிகிருதாண்டா பற்றி நிறைய விஷயம் வந்து கதைச்சோம். Before we wrap up, we have a small game for you. உங்கள் குஷனுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு போர்டு இருக்கும். ஆண்டி உங்கள் ஓகே, எஸ் அதில் மீ அண்ட் பின்னாடி ஹர். ஓகே, ஸோ நான் குயிக்காக நான் கொஞ்சம் கேள்வி கேட்பேன், நீங்கள் டக்கு டக்கு டக்குன்னு ஆன்சர் சொல்லணும். ஓகேவா? ஓகே. ஸோ ஆர் யூ ரெடி டு ப்ளே? யா. யா, ஓகே. ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ஒரு அம்மாவும் பொண்ணும் கூட இந்த கேம் விளையாடுறேன். ஓகே, ஸோ நீங்கள் ரெண்டு பேருமே வந்து சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கிறதுனால ஐ ஷுட் ஆஸ்க் யூ திஸ். ஹூஸ் த மோஸ்ட் வர்க்ஹாலிக் பர்சன்? Love me. That's good. Okay. Who gives better idea for like enna solla the designer, you know, and the collections and the mari yaar kudpaanga? Okay, maatningla paarenga. ஆக்சுவலி என்னென்னா என்னை விட அம்மா தான் கொஞ்சம் க்ரியேட்டிவிட்டி ஜாஸ்தி. ஸோ ஐ ஃபீல் லைக் எனக்கு தெரியாத டிசைன்ஸும் எனக்கு தெரியாத ஐடியாஸும் அம்மா கொடுப்பாங்க. ஸோ தட்ஸ் வை இல்லை, நானும் அதே தான். எனக்கு வந்து கேட்பா என்கிட்ட இது மாதிரி பண்ணலாமல் பிடிக்கலாம்னு சொல்லிட்டு. அப்போ நான் வந்து சில ஐடியாஸ் சொல்லுவேன். சொல்லும்போது அவள் வந்து ஆக்சுவலி சொல்ல போனால் மியூச்சுவல் தான் சொல்ல முடியும். மேபி மியூச்சுவல், ரெண்டு பேரும் மியூச்சுவல். பொண்ணு விட்டு கொடுக்காமல் பாசத்தை வந்து பொழிஞ்சு தள்ளுறாங்க வீட்டில் இந்த மாதிரி. அதனால தான் நான் ஹேர் சொன்னேன். அப்படியா? அது தனி ஃபீல்டு, அது வீட்டில் இருக்கிறதெல்லாம் பேசக்கூடாது. ஓ, நீங்க பிசினஸ் பார்ட்னர்ஸ் தான் இருக்கிறதுனால இப்ப நீங்க பிசினஸ் பார்ட்னர். எஸ் ஓகே. அம்மாவும் பொண்ணு வந்து வீட்ல. ஓகே, இதை நான் அங்கிள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். என்னுடைய திருநாவுக்கரசு அண்ணா கிட்ட நான் பத்தி கேட்கணும். சொல்லுங்க. சோ இது வந்து 50% சொல்லலாம். இப்போ ரெண்டு பேருமே மியூச்சுவலா கலந்து பேசி பண்றதுனால தான் நான் ஹர்னு சொன்னேன். ஓ, ஏன்னா கடைசியில் டெசிஷன் மேக்கர் அவதான் கடைசியில ஃபைனலா. என்னதான் சொன்னாலும் யூ மேக் தி டெசிஷன். Very good. யார் வந்து வீட்டை ரொம்ப சுத்தமா வச்சிருக்கிறது? யார்? அப்பா அம்மா இஸ் வெரி கிளீன் அண்ட் நீட் அண்ட் எவ்ரிதிங். ஆனா அன்டைடி, அதாவது நான் அன்கிளீன் இல்ல, அன்டைடி. சோ ஐ ஆல்வேஸ் கால் இட் ஆர்கனைஸ்டு மெஸ். சோ ஐ ஆல்வேஸ் நோ வேர் எவ்ரிதிங் இஸ். இட் மே நாட் லுக் வெரி முக்கியமாக ரொம்ப இது என்னென்னா டைமிங்ஸ் தான் அவளுக்கு. ஏன்னா மார்னிங் ஜாப் போயிட்டு நைட்டு வருது, லேட்டாக வரும்போது அந்த அளவுக்கு கான்சன்ட்ரேட் பண்ண முடியதில்ல. வீக்கெண்ட்ஸில் வந்து ஃபுல்லாக ஜுவல்லரியில் ஃபோட்டோ எடுக்கிறது, ஆன்லைனில் போடுறது. ஸோ அதனால் முடியதில்லை. அதுதான் உண்மை, அதுதான். அதர்வைஸ் ஒரு நாளைக்கு உட்காந்து க்ளீன் பண்ணனா போதும், அன்றைக்கி பூரா அப்படி இருக்கும். விட்டு கொடுக்க ரெண்டு பேரும் வீட்டுல சண்டை போறது என்னால நம்பவே முடியல. சரி, அத வந்து நம்ம டீடைலா இன்னொரு நாள் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, யார் வந்து பங்க்சுவாலிட்டில ஆன் ஸ்பாட் ஆன் பாயிண்ட்? அதுவும் அவங்கதான். நமக்கு எந்த நல்ல ஹாபிட்டுமே கிடையாது. நல்ல ஹாபிட்டா நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்களே. ஓகே, சரி, நான் இப்படி கேக்குறேன். யார் வந்து ரொம்ப அதிகமா காசு செலவு பண்றது? ரெண்டு பேரும் மீன் சொல்லிருக்கீங்க. நோ, கண்டிப்பா இட்ஸ் நாட் மை மாம். லைக் இஃப் மந்த்லி ஸ்பெண்ட். அவங்க அம்மா போய் சொல்றாங்கன்னு சொல்றீங்க? இல்ல இல்ல, நான் அவங்களுக்கு எப்பவுமே ஷீ ஃபீல்ஸ் லைக் ஷீ டஸ் தட் அண்ட் ஐ ஆல்வேஸ் ஹேவ் டு சே டு ஹர் திஸ் இஸ் நதிங், லைக் டோன்ட் வரி. பட் அம்மாக்கு வந்து எப்பவுமே சிக்கனம். ஐ லேர்ன் தட் ஃப்ரம் பட் நான் ஃபீல் பண்றேன், அதிகமா செலவு பண்றேன், நான் ஃபீல் பண்றேன். பட் இஸ் தி வே, பட் நாட் கம்பேர்ட் டு மீ. ஓகே, கம்பேர்ட்டிவ் இவங்க வந்து ரொம்ப பாவம், அவங்களுக்கு அத பத்தி இன்ஃபர்மேஷன் தெரியல, அதனால அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க நம்ம தான் ஸ்பெண்ட் பண்றோம் அப்படின்னு. உங்களோட மைல் கிரியேஷன் ஜுவல்லரிய வந்து யார் அதிகமா யூஸ் பண்றது? இங்க வந்து ஆண்டி தான் ரொம்ப மாடர்னா இருக்காங்கல்ல.
அவங்க கோயில் குளோன நிறைய போறது சாரி போடுறது ஜாஸ்தி ஓகே ஐ யூஸ் பண்ணுவேன் ஐ திங்க் இந்த ஃபேஷன் சென்ஸ் வந்து உங்களை விட ஆர்ட்டிக்கு தான் வந்து நிறைய இன்னொன்னு சொல்றேன் ஜுவல்லரி வந்துச்சுனா எனக்கு பிடிச்சத நான் முதல்ல எடுத்து வச்சிருவேன் அப்படியா எனக்கு ஒரு உண்மை மட்டும் புரிஞ்சிருச்சு இவங்க வந்து இவங்களுடைய பர்சனல் யூஸ்க்காக தான் இந்த மைல் கிரியேஷன் ஸ்டார்ட் பண்ணி உங்க கூட பிசினஸ் பார்ட்னரா சேர்ந்து யா ஐ திங்க் சோ ஐ திங்க் சோ ஆக்சுவலா லாஸ்ட் வீக் நான் கோயிலுக்கு போகும்போது அம்மா வெளியூர்ல இருந்தாங்க நான் அம்மா வீட்ல தான் ரெடி ஆனேன் டிராவர் திறந்தா எனக்கு ஐ வாஸ் லைக் இதுல எல்லாம் இருக்கு என்னோட ஷோ ரூமே இருக்கு நம்மோட பெட்ரூம்ல டிராவர் திறந்துட்டு ஐ வாஸ் லைக் நான் வந்து இதுல இருந்து ஏதோ ஒன்னு சூஸ் பண்ணி போட்டுக்கலான்ட்டு ஐ வோர் இட் நான் வந்தவனே சொல்லிடுவேன் பேக்கேஜ் வந்தவனே சொல்லுவேன் எனக்கு முதல்ல காமிச்சுன்னு சொல்லுவேன் பார்த்து எனக்கு பிடிச்சுன்னா எடுத்து வச்சிருவேன் நான் யூஸ் பண்ணுவேன் அவ்வளவுதான் ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மதர் அண்ட் டாட்டர் சீரியஸ்லி எனக்கு வந்து இந்த டைம் போனதே தெரியல அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு தேங்க்யூ சோ மச் அண்ட் இதோட இந்த கேம் வந்து ஒரு நிறைவுக்கு வருது ஸோ நீங்க அந்த போர்ட சைட்ல வச்சிடலாம் ஷோ நாங்க இவ்வளவு நேரம் கதைச்ச விஷயத்த வச்சு பார்க்கும்போது ஒரு விஷயம் மட்டும் தெளிவா தெரியுது உங்க ரெண்டு பேருக்குள்ளயுமே இருக்கிற அந்த அன்பு பாசம் அன்யோன்யம் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அது வந்து அப்படியே தெட்ட தெளிவா எங்களால உணர முடியுது உங்க ரெண்டு பேருக்கும் மட்டும் இல்ல உங்களுடைய ஹோல் ஃபேமிலி பத்தி நீங்க பேசும்போது உங்களுடைய இன்னொரு பத்தி உங்க ஹஸ்பண்ட்ஸ் எல்லாரையும் பத்தி பேசும்போது கிளியரா வந்து எனக்கு ஒரு விஷயம் வந்து நல்லபடியா புரிஞ்சுது யூ ஹாவ் சச் அ குட் அமேசிங் ஃபேமிலி அண்ட் யூ கைஸ் ஆர் பிளெஸ்ட் வித் நைஸ் பீப்புள் அரவுண்ட் யூ அண்ட் அதுவும் இப்படியான ஒரு அம்மா பிசினஸ் பார்ட்னரா உங்களுக்கு வந்து அமைஞ்சு வர்றது ரொம்ப பெரிய விஷயம் ஐ திங்க் யூ ஆர் தி லக்கியஸ்ட் பர்சன் இன் தி ஹோல் வேர்ல்ட் மைல் கிரியேஷன்ஸ் இன்னும் நிறைய நிறைய சாதனைகள் படைக்கணும் நிறைய வந்து சக்சஸ் வந்து உங்களை வந்து சேரணும் அப்படின்னு மட்டும் இல்லாம உங்களோட பர்சனல் லைஃப்லயும் வந்து ஆல் தி பெஸ்ட் திங் ஷுட் ஹேப்பன் டு யூ அப்படின்னு சொல்லி ஐபிசி தமிழ் சார்பாக எங்களுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் அண்ட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் கமிங் டு அவர் ஷோ வி ஹோப் யூ என்ஜாய் தி ஷோ நோ டெஃபினட்லி வி டிட் அண்ட் தேங்க்யூ சோ மச் ஃபார் ஹேவிங் us and for your kind words yeah our pleasure and thank you very very much yeah. okay so in the varam neenga oru mother and daughter business partners a irundha evlo jolly a irukku interesting a irukku appindradha ellame vandu naanga paathom meendum idhe naal idhe neram idhe nagachilla innum oru special ana set of guests oda naan ungala vandu sandhikiren until then see you take care tata bye bye this is Shana Mahendra signing out in Libara Play Valangum wedding and thirumana powered by Palm Beach restaurant co-presented by Nakshatra Hall and Om Creative Libara Play Valangum Wedding Yenum Thirumana Season 2 Powered by Palm Beach Restaurant Co-presented by Nakshatra Hall and Om Creatives